ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு காமிக்ஸ் லிகேசி ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேனோஸ் காமிக்ஸ் ஸோ தேனோஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்பவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்ஃபினிட்டி வர என் கேம் ரெண்டு ரெண்டு படத்தில் வந்து உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு உங்கள் மனசில் ரொம்பவே பிடிச்ச விழாவாகவும் வந்து சில பேருக்கு மாறி இருப்பார் ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு டேனோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பக்கத்துக்கு லைக் பண்ணி தட்டிருங்க ஸோ நம்ம இஷ்யூவில் போகலாம் இப்போ நீங்கள் இருக்க இந்த கிரகங்கள் இந்த இடம் மொத்தத்தையுமே வந்து தேனோஸ் ஒரு காலத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு காலத்தில் ஆனால் இப்போ நம்ம தேனோஸ் வந்து இல்லை இங்கே எதுனால அப்படின்னு சொல்லி போக போக தான் தெரியும் அண்ட் இந்த இடத்தை பாச்சு பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்வோஸ் கிளைவ் பிளாக் கார்டர் சேர்ந்த கார்வஸ் கிளைவ் இவனை நீங்கள் இன்ஃபினிட் வார் அண்ட் கேம் ரெண்டுத்திலையுமே வந்து பார்த்துருக்கலாம் பிளாக் ஆர்டரில் தான் இவனு இருப்பார் ஸோ இவர் வந்து ரொம்பவே சாதாரணமான ஆள்லாம் கிடையாது வரல அண்ட் என் கேமில் வந்து இவர் கொஞ்சம் மோக்கையாக காமிச்சிருப்பாங்க பட் ஆனால் காமிக்ஸில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அண்ட் இவர் தான் வந்து இப்போ தேனோஸ் ஆட்சி செஞ்ச மொத்த இடத்துக்கு வந்து இப்போ ராஜாவாக உட்காந்துருக்கார் அண்ட் இவன் பிறந்ததுலேருந்தே மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவன் தான் இவன் ஸோ இந்த நேரத்தில் இப்போ தேனோஸ் இல்லாத நேரத்தில் நம்ம ஆர்வஸ்லேயே உட்காந்துருக்காரு ஸோ அந்த இடத்துல படைகள்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தன்னோடய இடத்த யாராவது வந்து பிடிச்சா சுமார் பரா தேனோஸ் திரும்ப வராரு ஸோ திரும்ப தன்னோட அரியணையை எடுத்துக்கிறதுக்காக இங்கே வந்து அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்கிறாரு பயங்கரமாக ஒரு ஃபைட் நடக்குது அதுக்கப்புறமா கார்வஸ் கிளைவ் கிட்டே மெதுவாக போகிறாரு போய் அப்புறம் கார்வோஸ் கிளேவ் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேனோஸ் கேட்க கார்வோஸ் கிளைவ் ஸோ நீ திரும்ப வந்துட்டல அப்படின்னு சொல்லி கார்வர்ஸ் கிளேவ் கேட்குறாரு அண்ட் நம்ம தேனோஸ் இப்போ அந்த அரியணை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அரியணைக்காக நான் உயிரை கூட விடுவேன் ஆனால் உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்வஸ் கிளைவ் சொல்ல கரெக்டாக சொன்னேன் நீ உன் உயிரை தான் விட போகிற அப்படின்னு சொல்லி நம்ம தேன் வசும் பயங்கரமாக சண்டை நடக்குது அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சாம்பியன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தோர் அக்னாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் கூட கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவரோட சாம்பியன் யார் சொல்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹல்கன் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸுக்கு சாம்பியன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்க்குறதுக்கு இவர் தான் ஸோ இவர் தான் வந்து இந்த யூனிவர்ஸோட சாம்பியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் இப்போ ஸ்டார் ஃபாக்ஸை பார்க்க வந்திருக்காரு ஸ்டார் ஃபாக்ஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க பின்னாடி ரூமில் இருக்கா எங்களுக்கும் செஞ்சிடறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க இந்த சாம்பியன் பின்னாடி போய் உனக்கு ஒரு வேலை இருக்குது என் கூடவா அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன வேலை யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க ம் உன் அண்ணன் பையன் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி உன் தம்பி தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம சாம்பியன் வந்து சொல்கிறாரு ஸோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபாக்ஸ் வந்து தேனோஸோட அண்ணன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தேனஸ்க்கும் கார்வசிலேயே அந்த சண்டை வந்து திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது அண்ட் நம்ம கார்வசிலேவோட ஸ்பேர் இருக்குல்ல ஸோ அவர் கையில் வச்சிருக்க அந்த வெப்பன் ஸோ அந்த வெப்பன் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே முடியாது அண்ட் அந்த வெப்பனை உடச்சிட்டிங்கன்னா கார்வரஸ் கிளைவாக அசால்ட்டாக கொண்டுடலாம் பட் ஆனால் தேனோஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை நம்ம தேனோஸ் அந்த வெப்பனை வாங்கி ஒரு அடியில் உடச்சிட்றாரு உடச்சிட்டு இப்போது நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன் நீயா செத்துடுறியா இல்லை நானாக உன்னை சாவடிக்கட்டுமா ஏன்னா நீ எனக்கு ஒரு நல்ல சோல்ஜராக இருந்திருக்கேன் என் கூட நல்ல ஒரு போராளியாக இருந்திருக்க பா இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் அதனால நீயா உன் கையால் செத்துட்டேனா நான் நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோ நம்ம கார் சிலை வச்சு தேனூஸை பார்க்குறாரு பார்த்துட்டு சரி நானே வந்து என்னை சாவடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே காயத்தை செடுத்து அவரோட கழுத்தை அழைச்சிக்கிறாரு ஏன்னா கார் சிலைவுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஸ்பேர் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம தேனோஸ் வந்து அசாலில் இவர் கொண்டு வருவார் இவர் என்னதாக எடுத்தாலும் இவரால் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கார் ஸ்லேவுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அதனால் கீழே இருக்க அந்த வெப்பனோட பீஸ் எடுத்து கார் ஸ்லீவ் அவர் எடுத்து கொண்டுடுறாரு இந்த பக்கம் நம்ம தேனோஸ் திரும்ப போய் அரியணையில் உட்காடுறாரு இந்த இடத்துக்கு திரும்ப தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன்ஸ் வந்து ஸ்டார் ஃபாக்ஸை கூட்டிகிட்டு வார் ஸோ எதுக்காக எதுக்காக என்ன கூட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஃபாக்ஸ் கேட்க இந்த பக்கம் நம்ம சாம்பியன் வந்து சொல்கிறாரு நம்ம இப்போ தேனோஸை கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் சொன்ன அந்த விஷயத்துக்கு நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து சொல்கிறாரு சரி நீ தான் இந்த யூனிவர்ஸ் ஒரே சாம்பியன் ஆச்சு தான் யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே உனக்கு பட்டத்தை கொடுத்துட்டாங்க அப்புறம் எதுக்காக நீ வந்து தேனா கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஃபாக்ஸ் கேட்க ஏன்னா நான் தேனஸ் கூட இன்னும் சண்டை போட்டதில்லை நான் தேனஸ் கூட சண்டை போட்டேன்னா நான் மிகப்பெரிய உண்மையிலேயே வந்து இந்த யூனிவர்ஸோட சாம்பியனாக மாறிடுவேன் ஏன்னா தேனஸோட பலசாலி இங்கே யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் தேன் வந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கான் ஸோ அவனுக்காக நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேன் தேனஸோட பையன் அண்ட் ஸ்டார் ஃபாக்ஸ் தேனஸோட அண்ணன் ஸோ நம்ம தேன் வந்து தனியாக நின்றுட்டு இருக்கும்போது இடத்துல ஒரு லேடி வராங்க நீங்கள் வருவான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்க நான் வருவன் யாருக்குமே தெரியாது தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க தான் லேடி டெத் அண்ட் நம்ம தேன் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க நீ சொன்னது உண்மையாக எங்கள் அப்பா உண்மையிலே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே லேடி டெத் வந்து சொல்கிறாங்க ஆமாம் தேனாஸ் வந்து உண்மையிலே ஒரு கடவுள் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் ஆனால் உன்னோட அப்பா அவனுக்கு சக்திகள் வந்து குறஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம தேன் வந்து அதை பார்த்துட்டு ஸோ எதனால் குறையுது அப்படின்னு சொல்லி தேன் வந்து கேட்க இந்த பக்கம் லேடி டெத் வந்து சொல்கிறாங்க அவன் அவனோட பவர்ஸ் மொத்தத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கான் அவன் முன்னாடி மாதிரி இல்லை அவன் ரொம்பவே மாறிட்டான் என்னை நம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் நம்ம தேன் திரும்ப எதுக்காக ஒரு குறையது நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம லேடி டீச்சர்னு சொல்கிறாங்க ஏன்னா அவனுக்கு ஒரு நோய் வந்திருக்கு அவன் செத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்ச நாளில் எப்படியும் செத்துருவான் அதனால தான் நம்ம இப்போ தேனஸை அதுக்கு முன்னாடியே கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி லேடி டீச்சர்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் தேன் தேனோஸை ஒரு அவர் அமைச்சிக்கிட்டு இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் தேனோஸ் ஒரு நோய் வந்து செத்துக்கிட்டு இருக்காரு அண்ட் இதுலேருந்து தேனஸ் எப்படி அடுத்து வெளியில் வராது அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க உங்களோட மார்க் ஃபென்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ் பய யூ அண்ட்